மாவீரர் நாள் நினைவேந்தல் நிகழ்வுகள் வடக்கு கிழக்கு மட்டுமல்லாது உலக நாடுகளிலும் புலம்பெயர்வாழ் உறவுகளால் நினைவு கூறப்படும் அதேவேளை வெந்நேரிக்குளத்தில் இடம்பெற்று மாவீரர்களின் பெற்றோர்களை மதிப்பளிக்கும் நிகழ்வில் சிவில் உடையில் வருகை தந்து புலனாய்வாளர் ஒருவர் அங்கு கையடக்க தொலைபேசியில் காணொலிகளை பதிவு செய்து கொண்டிருந்த ஒரு பெண்ணின் கையடக்க தொலைபேசியை பறித்துள்ளார். அந்நிகழ்வில் கலந்து கொண்டிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனுக்கும் குறித்த புலனாய்வாளருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தனது உரையின் போது வெளிப்படுத்தியிருந்தார். அதன் அடிப்படையில் தான் நாங்கள் இந்த வணக்கங்களை செலுத்துகிறோம். நாங்கள் யாராவது இங்கு துப்பாக்கியோடு வரவில்லை. தயவு செய்து பாருங்கள், என்னிடம் துவக்கி இருக்கிறதா, உங்கள்கிட்ட துவக்கி இருக்கிறதா? நாங்கள் யாரும் சண்டை காய்ந்த இடத்துல வந்து நாங்கள் எல்லாரும் எங்களுடைய பிள்ளைகளை நினைத்து மனமுருகி நீங்கள் அழுது கண்ணீர் விட்டு பூக்கள் தூவி விளக்கு கொளுத்தி ஒரு நிம்மதியோடு நீங்கள் போவதற்காகத்தான் இந்த இடத்துக்கு வந்தீர்கள். ஆனால் இதிலே இருந்த சில மனிதர்கள் இங்கே வந்த சின்ன திருவர்களிடம் இருந்த தொலைபேசிகளை பறித்தார்கள், அவர்களை விரட்டினார்கள். கிளிநொச்சி மாவட்டத்திலே பல்வேறுபட்ட இடங்களில் இவ்வாறான வணக்கம் உரை நடக்கிறது. அனைத்து துயிலும் இல்லங்களும் வலிச்சு கொண்டிருக்கிறது. விளக்குகள் ஏற்றப்படுகின்றன, யாரும் தடுக்கவில்லை. அரசாங்கத்தினுடைய எந்த படையும் எந்த ஒரு அநியாயமும் செய்யவில்லை. போலீசார் ஒத்துழைப்பு வழங்குகிறார்கள். ஆனால் இதிலே இருந்த சில உளவு துறையை சார்ந்த ஒரு தமிழன் தமிழ் தாக்கி பிறந்த சொல்வதற்கு நான் வெட்கப்படுகிறேன். நெற்றிகளை பொட்டும் வைத்திருக்கிறார். இங்கு வந்தவர்களை குழப்பும் வகையில் அந்த சிறுவர்களிடம் இந்த தொலைபேசியை பறித்துக் கொண்டார். நான் போய் கேட்ட பொழுது தன்னுடைய டிஷர்ட்டை எடுத்து மூடுறார். முகத்தை தன்னுடைய முகத்தை காட்ட மாட்டாரா? தன்னுடைய பேரை சொல்ல மாட்டாரா? பணியாறு நீ ஏன் வந்த? நீ யோசித்து பாருங்கள் அம்மாக்களே அப்பாக்களே, நாங்கள் யாராவது சண்டைக்காக வந்து நாங்கள் நான் இவ்வளவு தூரம் இதில் அடிபடவா நாங்கள் இதில் வந்து நாங்கள் நாங்கள் பிள்ளைகளை நினைக்கிறோம். எங்கட பிள்ளைகளுக்காக ஒரு நேரம் கண்ணீர் விடுறோம், ஒரே ஒரு நேரம் ஒரு பூ வைக்கிறோம். இவ்வளவும் செய்வதற்கு கூட யாரும் குழப்பாத இடத்து திட்டமிட்டு வந்து வெந்நேரி குளத்திலே குழப்புவதற்கு ஒரு உளவுத்துறையைச் சேர்ந்த ஒரு தமிழன் மிக மோசமாக நடந்து கொண்டார் என்பதை நான் பாராளுமன்றத்திலும் சுட்டிக்காட்டுவேன், ஜனாதிபதியிடம் சுட்டிக்காட்டுவேன். நான் மனித உரிமைகள் அமைப்புகளுக்கு இதனை நான் படம் எடுத்து வைத்திருக்கிறேன். அவரை என்னுடைய தொலைபேசியில் நான் படம் எடுத்து வைத்திருக்கிறேன். நான் இதனை முழு சர்வதேச ஊடகங்களுக்கும் கொடுத்து இதனை நான் கொண்டு சென்று பாராளுமன்றம் வரையும் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் செய்வேன் என்பதையும் நான் இந்த இடத்தில் சமர்ப்பிக்கிறேன். மிக மோசமான ஒரு காரியம். நாங்கள் யாரும் சட்டங்களை மீறி நடக்கவில்லை. நாங்கள் யாரும் இந்த சட்டத்தை மீறி இந்த நாட்டுக்கு எதிராக நடக்கவில்லை. நாங்கள் யாரும் தமிழகத்தை கிளைம் பண்ணவில்லை. நாங்கள் பிரிவினையை தூண்டவில்லை. நாங்கள் யாரும் இங்கே வன்முறையாளர்களாக வரவில்லை. நாங்கள் வந்திருக்கிறோம் வணக்கம் செலுத்துவதற்கு, பிள்ளைகளை நினைப்பது, எங்கள் பிள்ளைகளுக்காக நாங்கள் கண்ணீர் வடிப்பது, பிள்ளைகளுக்காக ஒரு நேரம் தீபம் ஏற்றுவது, பிள்ளைகளுக்காக ஒரு பூ போடுவது. அதற்கு கூட இந்த மண்ணிலே உரிமை இல்லாதவர்களாக நாங்கள் இருக்கலாமா? அந்த நிலைமைதானே இருக்கிறது. யோசித்து பாருங்கள், எங்களுடைய பிள்ளை எங்களுடைய பிள்ளைகளை இணைப்பதற்கு தடை விதிக்கின்ற ஒரு அரசாங்கத்தினுடைய கொடூரமான உளவுத்துறைக்கு முன்னால் தான் உங்களுடைய பிள்ளைகள் போராடி மடிந்திருக்கிறார்கள். அதனால் தான் வீரந்தறிந்த பிள்ளைகள். உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அர்த்தம் இருக்கிறது. உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஒரு நியாயம் இருக்கிறது. உங்களுடைய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு பின்னாலும் ஒவ்வொரு சரித்திரம் இருக்கிறது. ஆகவேதான் அன்புக்குரியவர்களே, நாங்கள் இந்த வரலாற்றை சரியாக கற்றுக்கொள்ள வேண்டும். நாங்கள் இந்த வரலாற்றை சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாங்கள் இந்த மண்ணினுடைய மைந்தர்கள், நாங்கள் இந்த மண்ணினுடைய குழந்தைகள். ஆகவே நாங்கள் யாரையும் துன்பப்படுத்துவதோ அல்லது நாங்கள் யாரையும் தூக்கி எறிவதோ நாங்கள் யாரையும் வன்முறையாளராக்குவதோ எங்களுடைய நோக்கமே. அதனால்தான் இந்த மாவீரர்களை நினைவிலே கொள்கிறோம் என்றால் அவர்கள் என்ன சத்திய லட்சியத்திற்காக இந்த மண்ணிலே தங்களை தியாகம் செய்தார்களோ அந்த சத்திய லட்சியத்தினுடைய இலக்கை அடையும் வரை நாங்கள் அவர்களுடைய பாதையிலே பயணிப்போம்.